ஓம் சாந்தி. பிரம்மபாபாவின் சிறப்பு அம்சங்கள். எதுவும் புதிதல்ல, நத்திங் நியூ என்னும் உணர்வின் மூலம் சதா தடைகளை வென்றவராதல். எப்படி அன்னப்பறவையானது முத்துக்களை தேர்ந்தெடுப்பது போல், நீரிலிருந்து பாலை வட்டும் பிரிப்பதை போன்று உங்கள் முன் வரும் சோதனைகளை எவரேனும் காரணமாயிருக்கும் போது, ஏன் இவர் இதை எனக்கு செய்கிறார், இவ்வாறு செய்திருக்க கூடாதே என்று கேள்விகளை எழுப்பாதீர்கள். எது நடந்ததோ அனைத்தும் நன்மைக்கே, அதிலிருக்கும் நல்லதை பிரித்தெடுங்கள். இதை யார் செய்தார்கள், ஏன் செய்தார்கள் என நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஏன், எதற்கு என்ற கேள்விகளில் மாட்டிக்கொண்டீர்களானால் நீங்கள் தோல்வியடைவீர்கள். எதை பற்றியும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவது எனில் தோல்வியடைவதாகும். அதனால் எதுவும் புதிதல்ல, நத்திங் நியூ என்பதை அபியாசம் செய்யுங்கள். நான் கல்பகல்பமாக வெற்றியடையக்கூடியவன் என்னும் உணர்வின் மூலம் தடையை வெற்றி கொள்ளுங்கள். எப்படி மலையானது ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக இருக்கிறதோ, அதுபோல் நாமும் ஆடாமல் அசையாத அங்கதனை போல் இருக்க வேண்டும். இந்த நாடகத்தில் கடந்து போனது மீண்டும் திரும்பி வராது என்னும் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்கட்டும். இது மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகே வரும். ஆகவே அது போன்று பலவீனங்களை எல்லாம் இப்போது நீங்கள் வென்றவராக முடியும். ஞானம் நிறைந்தவராகி புதியது எதுவும் அல்ல என்னும் பாடத்தில் முழு கவனம் வைக்கும் போது தடைகளினால் எந்தவித குழப்பங்களும் ஏற்படாது. நாடகத்தின் துணை காட்சிகளை கண்டு நின்று விடமாட்டீர்கள். தொடர்ந்து முன்னேறுவீர்கள். எது நடந்தாலும் அது துணை காட்சியே. இந்த துணை காட்சிகளை கண்டு உங்கள் குறிக்கோளை விட்டு பாதை மாறிவிடக்கூடாது. இவைகளை கடந்து முன்னேறி கொண்டே இருங்கள். உங்களுடைய லட்சியத்தை அருகில் அனுபவம் செய்வீர்கள். உங்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலையை சக்திசாலியாக்கக்கூடியவராகுங்கள். அதனை கெடுக்கக்கூடியவராக வேண்டாம். தடைகளை வெற்றி கொள்வராகுவதற்கு சொற்களின் மூலமான சேவைகளை விட நினைவு செய்யும் யோக நிகழ்ச்சிகள் அதிகம் இருக்கட்டும். சப்தத்தில் வரும்போது சில சமயம் உங்கள் ஸ்திதியும் கீழே வரலாம். அதனால் நினைவு என்னும் கோட்டையை உருவாக்குங்கள். பின் சேவை மைதானத்தில் இறங்குங்கள். எப்படி சூழ்நிலைகள் வருவது போல் விலகவும் செய்யும், அதுபோல் இந்த துணை காட்சிகள் வருவது போல் மீண்டும் முடிந்து போகும். அதனால் அதை பற்றி பேசவும் வேண்டாம், நினைவு செய்யவும் வேண்டாம். இதற்குத்தான் முற்றுப்புள்ளி வைப்பது என்பதாகும். ஓம் சாந்தி.